கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஒரே நாள்ல ஒரே இடத்துல விழா நடத்தின தனுஷ் சிவா. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தனுஷ் மட்டும்தான். அவருக்கு தன்னுடைய மூணு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை ஆகிய படங்கள்ல நாயகனா நடிக்க வச்சு அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டதா கோலிவுட்ல பரபரப்பா செய்தி பரவச்சு. முடிஞ்சா இவனப்புடி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிலையும் ரெண்டு பேரும் முகம் கொடுத்து பேசாதது அதை உறுதி செஞ்சுது. இதுக்கு நடுவில் தனுஷ் நடிச்சிருக்கோம் கோடி படத்தோட தெலுங்கு இசை வெளியீடும், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கோம் ரெமோ படத்தோட முதல் பார்வை வெளியீட்டு விழாவும் சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்தது. ரெண்டு விழாக்களுமே ஒரே ஹோட்டல்ல ஒரே நேரத்துல நடந்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தினது. தனுஷ் பத்தியும் சிவகார்த்திகேயன் பத்தியும் தெலுங்கு திரையுலகம் வரைக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல இப்படி தங்களோட பட விழாக்களை நடத்தி தங்களுக்கு இருக்கும் பணி போற தெலுங்கு திரையுலகம் வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு இங்க இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க.